இருந்தாலுமே கூட வந்து யாழ்ப்பாணம் கோண்டாவை பகுதியில் வந்துட்டு ஒரு சிறிய சம்பவம் வந்து பதிவாயிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டியம்மாவின் காலத்தில் இருந்து அந்த ரெண்டு பவுன் செயினை வந்து பறித்து கொண்டு உடனடியாக அந்த பாட்டியம்மாவின் தள்ளி விட்டுட்டு இவர் வந்து பறந்துடுற சார் தானே. ஹாஸ்பிட்டல்லையும் வந்துட்டு செக் பண்ணி சொல்கிறாங்க, உங்களோட மனைவியின் வயிற்றில் இருக்கிறது வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி. ஸோ குடிக்க ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மனைவியின் உடல் நிலைமை வந்து பயங்கரமாக மாறுது. சிசு மரணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கொடுமையான செயல், எங்கேயுமே நாங்கள் நடக்க விடக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு ஒரு கவலையான சம்பவத்தை குறித்து தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது இந்தியாவில் நடந்த ஒரு கொடுமையான சம்பவத்தை குறித்து. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்கலாம், ஏன் தம்பி இந்தியாவை குறித்து பேசுகிறீங்க, நாளாக தம்பி இலங்கையிலேயே வந்து இவ்வளோ கொடூரமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்களுமே வந்து இலங்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து நாளாக தம்பி கழிச்சு கொண்டு தான் பார்க்குறேன். அந்த வகையில் வந்துட்டு இன்றைய தினம் இலங்கையில் அப்படி ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று நடக்கலை அப்படின்றது தான் இங்கே ஒரு சந்தோஷமான செய்தி. இருந்தாலுமே கூட வந்துட்டு யாழ்ப்பாணம் கோண்டாவை பகுதியில் வந்துட்டு ஒரு சிறிய சம்பவம் வந்து பதிவாயிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோண்டாவில் பகுதியில் வந்துட்டு ஒரு 70 வயதான ஒரு அம்மா அவரால் வந்து நடந்து வந்துட்டு காசு தானே. ஸோ நடந்து வந்துட்டு கேட்கல வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு பைக் கொண்டு வந்து நிற்குது. ஸோ அந்த பைக்கில் இருந்தவர் வந்து போட்டிருந்த ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஜீன்ஸ், அப்புறம் ஒரு ஒயிட் ஷர்ட் தானே. ஸோ பொதுவாக வந்துட்டு இந்த ஜிஎஸ் மேர் வந்து என்ன உடுப்பு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், அதாவது கருப்பு ஜீன்ஸும் வெள்ளை ஷர்ட்டும் தான். ஸோ இவர் வந்து என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், தன்னை ஜிஎஸ் மாதிரி காட்டிக்கொண்டு அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கிறார் வந்து, உங்களோட பேரனுக்கு வந்து ஒரு கொலர்ஷிப் ஒன்று கிஃப்ட் ஒன்று கிடைச்சிது, அதாவது கிட்டத்தட்ட 79 ரூபா பெருமையான ஒரு கிஃப்ட் ஒன்று, அது எங்கள்கிட்ட ஆஃபீஸில் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே விவாக கேட்டிருக்கிறா, அதுக்கு பேரன் பரத்தவே இல்லை அப்படின்னு இருக்கா, இல்லை இல்லை பேரன் பரத்தவே இல்லை, நீங்கள் வந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இவர். அப்போ உடனடியாக வந்து பாட்டியமாக கேட்டிருக்கா, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்கா, நீங்கள் என்னோட ஏறி வாங்க, நான் இப்போ ஆஃபீஸுக்கு தான் போகிறேன், உங்களோட கிஃப்ட் டைம் எடுத்து தந்துட்டு நானுமே வந்து இன்றைக்கு ஆஃபீஸால் நேற்று போகணும் அப்படின்னு சொல்லவே பாட்டியம்மா வந்து உடனே யோசிச்சுக்கா, ஓகே என் பேராண்டிக்கு வந்துட்டு இன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு உடனடியாக இவரோட ஏறி இருந்து பாட்டியம்மா போகிறான். ஸோ போய்கொண்டு கேட்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இட நடுவில் ஆட்கள் நடமாட்டமற்ற ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு அந்த பாட்டியம்மாவின் காலத்தில் இருந்து அந்த ரெண்டு பவுன் செயினை வந்துட்டு பறித்து கொண்டு உடனடியாக அந்த பாட்டியம்மாவின் தள்ளி விட்டுட்டு இவர் வந்து பறந்துடுற சார் தானே. அந்த இடத்துல வந்து பாட்டியம்மா வந்துட்டு கதறி கொண்டுட்டா, நான் யாருமே ஹெல்ப்புக்கு வரல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு யாருமே நிற்கலை. ஸோ இதை நான் உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த வயது போனவங்களை வந்துட்டு நீங்கள் ஒரு நாளும் தனியாக அனுப்பக்கூடாது. தனியாக அனுப்பினாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கழுத்துகள் காதுகளை வந்துட்டு ஒரு நகையுமே வந்துட்டு நீங்கள் போட்டு விடக்கூடாது சார் தானே. ஸோ இந்த காலம் வந்துட்டு நீங்கள் எப்படியான காரியங்களில் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொன்னால், முக்கியமாக இந்த நகையில் போட்டு விட்டுட்டு வயது போனாக்களை தனியாக அனுப்புவீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட உயிரையுமே நீங்கள் விளக்க வேண்டிய ஒரு தேவை வந்து கண்டிப்பாக வரும் பார்த்தீங்கன்னா. இன்றைய தினம் வந்து அந்த பாட்டியமாக தப்பிச்சுட்டேன், ஆனால் எல்லா நாளும் வந்துட்டு தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகைக்காண்டி கழுத்தை கூட அறுத்துட்டு போயிடுவாங்க சார் தானே. ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களை வந்து நீங்கள் தப்பிக்கொள்ளும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வயது போனவங்களும் ஒரு நாளும் தனியாக அனுப்பாதீங்க, அதுவும் வந்து பெருமதியான பொருட்களோட அப்படின்னு சொல்லி நான் இங்கே கேட்டுக்கொண்டு அந்த கவலையான சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இந்தியாவின் குண்டூர் பகுதியில் வந்து ஒரு திருமணமாகின ஒரு ஜோடி ஒன்று வாழ்ந்து வந்திருக்கிறான். அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வயதான ஒரு பெண் குழந்தையை மட்டும் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லை, மனைவி வந்து 6 மாத கால கர்ப்பிணியாக இருந்திருக்கா. ஸோ கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய காலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய தேவை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவன் கணவர் வந்து பார்த்தீங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கிங்காண்டி மனைவியை ஏற்றி கொண்டு போயிருக்கிறார். ஸோ போய்கொண்டு கேட்கலையே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் கணவன் வந்து யோசிச்சு கொண்டு போயிருக்கிறார், இன்றைக்கு தண்டை பிள்ளை வந்து அதாவது வயதில் இருக்கக்கூடிய பிள்ளை வந்து ஆனா பண்ண அப்படின்றத தான் அறியணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுக்கார். அதாவது வந்து மனைவிக்கு தெரியாமலே மனைவியின் வயதில் இருக்கக்கூடிய வந்துட்டு ஆனா பண்ணா அப்படின்றத வந்து அறிஞ்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவே ஹாஸ்பிட்டல்லையும் வந்துட்டு செக் பண்ணி சொல்கிறாங்க, உங்களோட மனைவியின் வயதில் இருக்கிறது வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி. ஸோ இதை கேட்டோன்னு வந்து இவருக்கு பயங்கரமாக வந்துட்டு கோபம் இருக்குது, என்னடா இது, ஏற்கனவே எனக்கு இருக்கிறது வந்து பெண் குழந்தை தான், இதில் எதுவும் பெண் குழந்தைன்னு சொன்னால் நான் என்னடா செய்வேன் அப்படின்னு சொல்லி போட்டு பயங்கரமான கோபத்தோட செக்கிங் முடிய மனைவியை மேற்றி கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு போகிற சார் தானே. இருந்தாலும் தனக்கு கோபம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி மனைவிக்கு வந்து இவர் சிறிதளவும் காட்டிக்கொள்ளல. உடனடியாக போயிட்டு தன்னுடைய தாயார்கிட்ட சொல்கிறார், இப்படி எனக்கு 2வது அப்புறக்க போகிறோம் வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி. உடனடியாக வந்து தாயார் என்ன செய்கிற அப்படின்னு சொன்னால், பொதுவாக உங்களுக்கே தெரியும் வந்து இந்த மாமியார் தான் வந்து கூடுதலான வீடுகளில் வந்துட்டு இந்த மருமகள் மாற கொடுமை செய்கிறார்கள். ஸோ இந்த மாமியார் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தை வந்து உனக்கு வேண்டாம் சார் தானே, ஏற்கனவே வந்து உனக்கு பெற்ற குழந்தை இருக்குது. ஸோ இதுவும் பிறந்து அப்படின்னு சொன்னால் உனக்கு ஆக தரத்திரம் கூடிடும், இதை நாங்கள் எப்படியாவது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மனைவியை ஏமாற்ற கணவர் நடவடிக்கையை மேற்கொள்கிறாங்க. ஒரு கொடியை விச மருந்து ஒன்று எடுத்து போட்டு இவன் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துக்கிறா, இதை கொண்டு போய்ட்டு நீ அவளுக்கு கொடு, இது வந்து இந்த பிள்ளை வளர்றதுக்கான ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடு, அவளும் குடிப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்லவே இவரும் வந்து அந்த மருந்தை வேண்டி கொண்டு போயிட்டு
மனைவிக்கு சொல்கிறார், இதை வந்து குடிச்ச அப்படின்னு சொன்னால் உனக்கும் இந்த பிள்ளைக்கும் நல்லா அப்படின்னு சொல்ல, உடனடியாக வந்து அவாவும் சந்தோஷப்பட்டு கொண்டு ஐயோ இந்த கணவன் எப்படி எல்லாம் செய்கிறாரே அப்படின்னு சொல்லிப்பட்டு அதை வாங்கி குடிக்கிறார். ஸோ குடிக்க ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவியோட உடல் நிலைமை வந்துட்டு பயங்கரமாக மாறுது. ஸோ மாறி ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு மனைவி மயக்கம் போட்டு விழுந்துடுறா சார் தானே. ஸோ விழுந்த உடனே வந்துட்டு இவர் பதறி அடித்த ஒரு ஆள் மாதிரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மனைவியை கொண்டு போகிறேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போன அப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் போட்டுட்டு அவங்க சிகிச்சை கொடுக்குறாங்க. ஸோ சிகிச்சை கொடுத்தோன்னு கேட்கலையே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேர்த்த நிலைமையுமே வந்து சீரியஸ், இவங்க குடிக்க மருந்து வந்து பார்த்திங்கன்னா சரியான டேஞ்சரஸ், ஸோ ரெண்டு பேரையுமே காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ சொல்லி கொண்டு கேட்கலையே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்த உயிருமே அந்த இடத்துல வந்து பிறதாகமாக போயிடுது சார் தானே. ஸோ போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குமே கொஞ்சம் கவலையாகப்படுதுங்களா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் இவர் எதிர்பார்க்கல, பிள்ளை மட்டும்தான் வந்துட்டு சாகம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தவர், ஆனால் மனைவியும் சேர்ந்துறப்பான்னு சொல்லி இவர் கொஞ்சம் எதிர்பார்க்கல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன், இந்த திருமணமாகின நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து நாலாந்த முழங்கி கொண்டிருக்கிற வந்து எங்கள்கிட்ட நாலாந்த வாழ்க்கையிலேயே நாங்கள் பார்த்து கொண்டு வந்துருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு வருடம் இல்லை, இரண்டு வருடம் இல்லை, அஞ்சு வருடம் இல்லை, பத்து வருடம் இல்லை, இருபது வருட காலங்களாக கூட வந்து இந்த குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனையால் நிறைய குடும்பங்கள் வந்து இன்றைய கவலைப்பட்டு கொண்டிருக்குது. மனசளவில் மனசளவில் மட்டுமில்லை பார்த்தீங்கன்னா எத்தனையோ பணங்களை எல்லாம் கொட்டி செலவழிச்சும் கூட வந்து ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு இன்றைக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்களே நாங்கள் பார்க்குறோம் சார். ஆனால் கடவுளே எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காத அப்படின்னு சொல்லி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நிறைய குடும்பங்களை நாங்கள் பார்க்குறோம். ஸோ இப்படியான சுச்சுவேஷனில் வந்து கடவுள் வந்து இரண்டாவது குழந்தையை கொடுத்தும் அது வந்து பெண் குழந்தையாக பிறந்தது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி மட்டும் அந்த பெண் குழந்தையை மட்டும் இல்லை தாயையும் சேர்த்து வந்துட்டு விஷம் கொடுத்து சாப்பிட்ற ஒரு சம்பவம் வந்து இந்த குண்டூர் பகுதியில் வந்து இறங்கறிக்குது. உண்மையிலே வந்து இதை பார்த்தப்ப வந்து எனக்கு சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு, என்னடா இப்படியும் மனுஷர்கள் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. உண்மையிலே வந்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், அதை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் எல்லாமே இருக்குது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதலான துறைகளில் வந்து சாதித்து கொண்டு வர்றது இந்த பெண்கள் தான் சார் தானே. ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே வந்து ஆண்களுக்கு சரியான மரியாதை வந்து இந்த காலம் இருக்குது அப்படின்ற உண்மையை வந்து பலரும் வந்து இங்கே விளங்கி கொள்றதே இல்லை சார் தானே. நிறைய பேர் வந்துட்டு உடனடியாக எனக்கு வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொன்னால் சீதனம் கொடுக்கணும், கல்யாணம் மூட்டம் எல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி, அது பெண் குழந்தையாக இருந்தாலுமே கூட நீங்கள் வளர்க்கக்கூடிய முறையில் வளர்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது தனக்கான சீதனத்தை தானே தேடிக்கொள்ளும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இனிவரும் காலங்களில் வந்துட்டு உங்களோட கண்ணுக்கு முன்னால் இப்படியான சம்பவங்கள் வந்து எங்கேயாவது நடக்கும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்களா இருக்கணும் அப்படின்றத நானும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கொள்கிறேன் சார் தானே. ஏன்னு சொன்னால் இந்த சிசு மரணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கொடுமையான செயல், எங்கேயுமே நாங்கள் நடக்க விடக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடணும். ஸோ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு விசாரிக்கணும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க, தாங்க தான் இப்படி செஞ்சது, பிள்ளையை மட்டும்தான் கொள்ள ட்ரை பண்ணாங்க, ஆனால் தாய் வந்துக்கிறப்ப அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லவே போலீஸார் வந்து ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு தள்ளுறாங்க சார். ஆனால் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காங்க வந்துட்டு, நாங்கள் பிள்ளையை மட்டும்தான் கொள்ள ட்ரை பண்ணாங்க, தாயும் சேர்ந்து வரப்பா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் ஒரு கேஸ் வந்துட்டு பதிவாயிருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேலேயும், அதாவது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளையை வந்து ஆனா பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி சொல்லவே கூடாது. ஆனால் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலை வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அதாவது அது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கு போய்கொண்டிருக்குது. கண்டிப்பாக இந்த வழக்கில் வந்து சாதகமான ஒரு தீர்வு வரணும் அப்படின்றத எங்கள்ட எதிர்பார்ப்புமே கூட. ஸோ இனிவரும் காலங்களில் இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் சார் தானே. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அது நாங்கள் ஒரு படி வளர்கிறதுக்கு சப்போர்ட் அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.